வணக்கமானவர்களே, இந்த 7வது வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடம் 2வது அலகு நிலத்தோற்றங்கள். நாம் ஏற்கனவே நிலத்தோற்றங்கள்ல பூமியினுடைய அகச்செயல்முறைகளாலும் புறச்செயல்முறைகளாலும் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி, அதனால் ஏற்படுகின்ற தாக்கத்தினால் உருவாகின்ற நிலப்பகுதிகள், நிலத்தோற்றங்கள் இவற்றை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஏற்கனவே கடந்த வகுப்பில் ஆறுகள் பனியாறுகளை பற்றினால் ஏற்படுத்தப்படுகின்ற நிலத்தோற்றங்களை பற்றி கற்றறிந்தோம். இந்த வகுப்பில் காற்று மற்றும் கடல் அலைகளினால் ஏற்படுகின்ற நிலத்தோற்றங்களை பற்றி பார்க்கிறோம். காற்று முதலாவது அரித்தல் செயல். அரித்தல் செயல்னால ஒரு பொருளை அரிச்சு அதில் இருக்கிற துகள்களை கடத்தி கொண்டு இன்னொரு இடத்துல படிக்க வைக்கும், இதுதான் அரித்தலில் நடைபெறுகிற நிகழ்வு. பெரும்பாலும் காற்று எங்கு அதிகமாக காணப்படும் என்றால், பாலைவனங்களிலே காற்று அதிகமாக காணப்படும். பாலை நிலங்களில் காற்று பெரும் அளவில் அதிக வேகத்தோடு செயல்படும். இவ்வாறு பாலைவனங்களிலே வேகமாக செயல்படுகின்ற காற்றானது அந்த பாலைவனங்களில் இருக்கின்ற பாறைகளை அரித்து பாறைகளின் மேற்பரப்பை விட அடிப்பகுதியில் அதிகமாக அரிக்கப்படுவதால் அந்த அடிப்பரப்பானது குறுகலாகவும் மேற்பரப்பானது அகன்றும் ஒரு காளான் வடிவமாக தோற்றமளிக்கிறது. இந்த வகையால் இவ்வாறு உருவாகின்ற பாறைகள் காளான் வடிவ பாறைகள் என்பதுனா காளான் பாறை எனப்படுகிறது. ஒரு பெரிய பாறை இருக்கு, இந்த பாறையில இந்த இடத்துல காற்று மோதி மோதி அரிச்சு இங்கே காற்று அரிச்சதுனால இது இப்படி குறுகி குறுகி இந்த இடம் இருக்கு. மேலே இப்படி ஒரு உருவம், கீழே பாறை போய் இருக்கிறதுனால இதுக்கு பேர் காளான் பாறை. காளான் பாறை பாலைவனத்தில் காணப்படுகின்ற பாறைகள் காற்று அரிப்பினால் அதன் அடிப்பகுதி அதிகமாக அரிக்கப்படுவதால் அடிப்பகுதி குறுகியும் மேற்பகுதி அகலமாகவும் காளான் வந்து தோற்றமளிப்பதால் அது காளான் பாறை என அழைக்கும். அதான் காளான் பாறை. இப்போ காளான் பாறை படிச்சாச்சு. அது காற்று அரிப்பு தனிக்குன்று, ரெண்டாவது உருவாக தோற்றத்துக்கு பேர் காற்று அரிப்பு தனிக்குன்று. அதாவது காளான் பாறை பாலைவனத்தில் இருக்கிற தனித்து விடப்பட்ட ஒரு குன்றானது, அந்த குன்றுகள் மேலும் காற்றினால் அரிக்கப்படும் போது அங்கே அது பாறைகளை அரித்து 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 பாறைகள் இப்படி தூண் போந்த வடிவத்தை முதல்ல எல்லாமே மலை மாதிரி குஞ்சு மாதிரி இருக்கிற பாறை தான் அரிச்சு அரிச்சு இப்படி தூண் போந்த தோற்றம் தூங்குவத தோற்றத்தை பெறுவதால் இதுக்கு பேரு காற்று அரிப்பு தனி குன்று. காற்று அரிப்பு தனி குன்று, காற்று அரிப்பு தனி குன்று, சாரி காற்று அரிப்பு தனி குன்று, காற்று அரிப்பு தனி குன்று அப்படின்னு பேரு. இதுக்கு உதாரணமா எங்க தென்னாப்பிரிக்கா கலகாரி அப்படிங்கிற பகுதியில் அந்த தனி குன்றுகளை என்ன செய்யலாம் காணலாம். காற்று அரிப்பு தனி குன்றுகளை நாம் கலகாரி மாவட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள கலகாரி என்று காற்று அரிப்பு தனி குன்றுகளை பார்க்கலாம். அந்த படமாக நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதாவது காளான் பாறை எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். அடுத்தது காற்று அரிப்பு தனி குன்றுகள், அந்த பாறை படத்தில் இருக்கிற தனித்து விடப்பட்ட குன்றுகள் அந்த பாறைகள் அரிக்கப்படும் போது இப்படி செதுக்கிற மாதிரி செதுக்கான தூண் போன்ற ஒரு தோற்றத்தை பெறுவதால் அதுக்கு பேர் காற்று அறிவு தனிக்குன்று பேர். அடுத்தது காற்றினுடைய முக்கியமான வேலை, எங்கெல்லாம் ஒரு இடத்துலேருந்து வேகமாக வீசும்போது அங்கே கிடக்கிற மணல் பகுதி, பாலைவனத்தில் அதிகமாக மணல் இருக்கும், இந்த மணலில் உள்ள துகள்களை அள்ளி கொண்டு வந்து அப்படியே அள்ளி கடத்திட்டு வரும். கடத்திட்டு வரும்போது அதனுடைய வேகம் எந்த இடத்துல குறையுதோ அந்த இடத்துல அந்த மணல் குன்றுகள் எல்லாம் மணல் துகள்கள் எல்லாம் படிய வைக்கப்படும். இப்படி படிய வைக்கும் போது அங்கே வந்து ஒரு மணல் அப்படி திட்டு திட்டுகளாக என்ன செய்கிறது படிக்கிறது. அப்படி மணல் படியும் போது அந்த படிக்கிற மணல் பிறை வடிவில், பிறைனா என்னன்னா அரை நீளா இருக்குல்லா அதான் பிறை, பிறை வடிவில் இந்த மாதிரி அரை நீளா வந்து வடிவது, இந்த மாதிரி படிய வைக்கிறதுக்கு தான் வேறு என்ன பேரு பிறை வடிவ மணல், பிறை வடிவ மணல் குன்று அப்படின்னு. இதுக்கு இதில் உள்ள மணல் குன்று இருக்கும்,
இது மட்டும் இப்படி இருக்குமானா, இங்கேயும் மணல் தான் இருக்கும், இங்கேயும் மணல் இருக்கும், இது மணல் தான், இங்கேயும் மணல் தான், உள்ள பாடங்கள் மணலா இருக்கும். அந்த மணல்ல ஒரு பகுதி மட்டும் அப்படி பிறைய வடிவத்தில் ஒரு பயணம் மாதிரி வடிவங்க உண்டாயிருக்கும், அதுதான் பிறைய வடிவ மணல் குண்டு அப்படின்னு. இதுக்கு பேரு பர்கான், என்ன பேரு? பர்கான் பேர் என்று அழைக்கப்படும், பர்கான். பிறைய வடிவ மணல் குண்டுடைய பேரு பர்கான். அடுத்ததான் காற்று. இதே மாதிரி காற்று பொதுவாக லேசான துகள்களை கடத்திட்டு வருவது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடும். காற்றில் துகள்கள், அதனுடைய மணலில் உள்ள துகள்கள் லேசாகவும் எடை குறைவாகவும் இருந்ததுன்னா அது காற்றுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடும். இப்படி ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் மிகப்பெரிய பரப்பளவு, மிகப்பெரிய பரப்பளவை படிய வைக்கும். மிக பெரிய படிவில் வர வைக்கும் போது அங்கே உண்டாகிற அங்கே ஒரு படிவு உண்டாகும். அந்த படிவு நம்ம பெரிய பெரிய பாதம் இருக்கும், மிக ஆறாலையா ஆறாலையா அப்படின்னு படிச்சுக்கணும். இந்த மாதிரி இதில் படிப்புகள் இருக்கும், இங்கேயும் படிப்பு இருக்கும், இங்கேயும் உள்ள மணல், இந்த மணல் பகுதியும் மணல் படிவு. இந்த மணல் படிவுகள் இப்படி காணப்படுகிறது. இந்த வேறு காற்றடி மண்டல் படிவுகள், காற்றடி மண்டல் படிவுகள், காற்று அடிக்கிறதுனால இந்த படிவுகள் அனுசிக்கிறது ஏற்படுகிறது. அதனால் இதுக்கு வேறு என்ன பேர் காற்றடி மண்டல் படிவுகள்ன்றாரு. இதுக்கு உதாரணமாக எப்படி சொன்னாலும், அந்த சீனாவில் காற்றடி மண்டல் படிவுகள் அதிகமாக காணப்படுகிறது. சீனாவில் காற்றடி மண்டல் பகுதியில் மண்டல் பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. அதுவும் குறிப்பாக வடக்கு சீனாவில் மண்டல் படிவுகள் காணப்படுகிற மண்டல் படிவுகள் கோபி அப்படிங்கிற பாலைவனத்திலிருந்து, சீனாவில் கோபிங்கிற பாலைவனத்திலிருந்து வடக்கு சீனாவில் மண்டல் பகுதிகள் அதிகமாக காணப்படுகிறது. ரொம்ப தூரத்தில் கடத்தி வரப்பட்ட தூர்கள் அங்கே செய்யப்படுகிறது, படிய வைக்கப்படுகிறது. இதுதான் காற்றினால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள். காற்றினால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள், காற்று அரைப்பினால் ஏற்படுத்தப்படுகிற நிலத்தோற்றங்கள் என்னென்ன? ஒன்று காலாண்காரை, அடுத்தது காற்றரிப்பு தனி குன்றுகள், அடுத்தது பிறை வடிவ மணல் குன்றுகள், அடுத்தது காற்றடி மண்டல் படைவுகள். இந்த நாளையும் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு புரிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் அனுப்புகிறோம், அதையும் பார்த்துட்டு அதை வரணும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான அறிவிப்பு கடல் அறிவிப்பு, கடல் அலைகள் அறிவிப்புகள். கடல் அலை வந்து கரையில் மோதும்போது அந்த கரை பகுதியில் இருக்கிற நிலத்தோட கடலும், முதல்ல கடல் கரை அப்படின்னு என்னென்னு படிச்சுருவோம். கடல் கரைங்கிறது என்னது அப்படின்னா, கடலும் நிலப்பரப்பும் சேருகின்ற இடம் அதான் கடல் எல்லை என அழைக்கப்படுது. கடல் கடல் உள்ள கடல் இருக்கு, இது வந்து நிலப்பரப்பு, நிலப்பரப்பு இங்கே கரை, இங்கே இருந்து அலை வந்து இங்கே தான் வந்து இந்த கடற்கரையில் மோதும், மோத எடுத்துருக்க உள்ள போகும். இதுக்கு கடல் எல்லை, கடலும் நிலமும் சேர்க்கிற இடத்துக்கு பேர் கடல் எல்லைன்றது. இதுக்கு பேரு இந்த கடலை ஒட்டி இருக்கிற பகுதிக்கு பேர் கடற்கரை அப்படின்னு. இப்போ இந்த கடற்கரையில் கடல் ஓர, கடல் ஓரத்தில் உள்ள நில தோற்றங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பாருங்க. நான் ஒரு படம் போட்டு வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு புரியுதான் பாருங்க. நல்ல கவனமாக கவனிங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓடி வந்து நிலப்பரப்புல உள்ள அந்த ஆறு ஓடி நிலப்பரப்புல ஓடி கடைசி
பிரிந்து அமெரிக்காவில் வந்து சேரும். ஏற்கனவே இப்போ நான் போன கிளாஸில் சொன்னேன், இந்த மாதிரி கடையில் வந்து பிரிந்து வந்து சேரும். இது பிரிகிற இந்த இடைப்பட்ட பகுதிக்கு தான் பேர் என்னது டெல்டா. டெல்டா இந்த கடல் ஆறு பிரிவுகளுக்கு இடையே உள்ளது டெல்டா இருக்கார். இது வந்து ஆறு. அப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு பேர் வந்து என்ன பேருன்னா உப்பங்கழி. என்ன பேரு? உப்பங்கழி. உப்பங்கழினா காயல், காயல் அல்லது உப்பங்கழி, காயல் அல்லது உப்பங்கழி. அதாவது கடல்ல வந்து ஆறு சேர்ந்த இடத்துக்கு பகுதியில் இருக்கிற நீர் தேக்கத்துக்கு தான் பேரு உப்பங்கழிகள், காயல் அப்படின்னு பேரு. அந்த இதுக்கு பேரு. அப்புறம் இதுக்கு பேரு, இது அதை சுற்றி மணல் மேடு இருக்கும், இது மணல் குந்துன்னு பேரு. அது மணல் திட்டு, இது மணல் குஞ்சுகள், மணல் குஞ்சு கொண்டு அது பயந்து. இது என்னன்னா இப்ப அந்த சைடு ஆறு விட்டு அடுத்த ஆறு கடற்கரையில் அப்படியே வந்து அடி வந்துன்னா அந்த பக்கத்தில் கடற்கரையில் வந்து பாறைப்பாறையா இருக்கும். பார்த்துருப்பீங்க பாறையா இருக்கும். இந்த பாறை கடல் அளவு இதில் அரைச்சி 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 பாறை அப்படி உயரமாயிருக்கும். இதுதான் செங்குத்து பாறை. செங்குத்து பாறை இது. கடல் கடல் இருந்து விலகிய மணல் திட்டு, விலகிய மணல் திட்டு. இதுக்கு பேரு என்ன? இந்த நிலம் நீண்டு இருக்கலா, இதுக்கு பேரு நிலக்குண்டு. நிலக்குண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல விரிஞ்சு போது திரிபுரா கடல், இந்த இடத்துல கடல் ஒரு வளைவு ரொம்ப நல்லா விரிஞ்சு போதுனால விரிபுரா. வங்காள விரிபுரா கடல் படிக்கீங்க விரிபுரா. இதான் ஒரு கடல் கடற்கரையில் உள்ள நிலத்தினுடைய தோற்றமும் அதுல இருக்கிற இந்த பகுதிகளாக இருக்கலாம். புரியுது பாருங்க, திரும்ப சொல்லணுமா? சொல்லிட்டு பார்த்துக்கோ. முதல்ல இது கடல், பெருங்கடல். பெருங்கடல்ல அது ஓரத்தில் இருக்கிற மணல் வந்து ஒரு படிச்சு குண்டு மாதிரி இருக்கும், அது மணல் திட்டு. அதுக்கப்புறம் கடல் ஆறு வந்து சேர்ந்த இடம் பிரிஞ்சு சேரும், அந்த பிரிந்துகளுக்கு இடையில உள்ள பகுதிக்கு பேரு டெல்டானு பேரு. ஆறு மேல ஆறு, அதுக்கப்புறம் அந்த ஆறு சேர்ந்த இடத்து பகுதியில் காணப்படுகிற நீர்த்தேக்கத்துக்கு பேரு காயலுக்கு பேரு. காயலை சுற்றி அந்த மணல் குண்டு போட்டு உயர்ந்திருக்கிற இடத்துக்கு பேரு மணல் குண்டுன்னு பேரு. அதுக்கப்புறம் கடற்கரையை ஒட்டி பாறைகள் அரித்தரித்து உயரமா செங்குத்தா இருக்கிறது பேரு செங்குத்து பாறைகள். இது அந்த நிலப்பகுதி கடற்கரை மீண்டும் காணப்படுகிறதுக்கு பேரு நிலக்குந்துன்னு பேரு. அதுக்கப்புறம் கடைசியில கொஞ்சம் தள்ளி கடலை விட்டு கொஞ்சம் வலைகிறது இருக்கும், அதுக்கு பேர் விலகிய மனதில் திட்டு அப்படின்னு பேரு. இவ்வளவு தெரிஞ்சிச்சிருக்க போகுது. இம்மா அப்புறம் கடல் அலைகள் வந்து கரையில அரிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிற எந்த நிலத்தோட்டங்கள் உண்டாக்குறது அப்படின்னு. இப்போ நான் படம் வரையும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். அதாவது இப்போ பாரு, கடற்கரை இருக்கு, கடல் இருக்கு, இங்க இருந்து அலை இப்படி அடிக்குது. இதுதான் இது உள்ள கடல். கடல் இங்க இருந்து அலையாகமா அடிக்குது. அடிக்கும் போது இந்த இடத்துல பாறை இருக்கு, இந்த இடத்துல பாறை இருக்கு. அப்போ இந்த பாறையில போய் கடல் அதை மோதும் போது அரிச்சு 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 இந்த பாறை செங்குத்தாயிருக்கு. இவ்வாறு எப்படி இருக்கிற பாறை, எப்படி இருக்கிற பாறை இப்படி செங்குத்தா நேரே பாறை மாதிரி செங்குத்து பாறை. நம்மளுக்கு இப்படி அதாவது இப்படி குண்டு மாதிரி இப்படி குடிஞ்சிருக்கிற பாறையில தண்ணி பட்டு அதை பட்டு பட்டு அரிச்சு அரிச்சு இப்படி செதுக்கிற மாதிரி இப்போ ஒரு சைடாக இப்படி செங்குத்தாக வாங்கிக்கிறது. இதுக்கு தான் வேற என்ன பாருன்னா, அப்போ கடல் ஒரு இடத்துல இருந்து திடீர்னு பார்த்தா பயங்கரமாக செங்குத்தா பாறை. அதுக்கு தான் வேற என்னது கடல் ஓங்கல்கள். என்ன பாரு? கடல் ஓங்கல்கள். கடல் ஓங்கல் புரிஞ்சுட்டா? கடல் ஓங்கல், கடல் ஓங்கல். இப்படி பாறைகளை அடிச்சு பாறை செங்குத்து உயரமா கடல் பார்க்கறதுனால அதுக்கு பேர் என்ன பாரு? கடல் ஓங்கல்கள் அப்படின்ற இந்த பாறைக்கு தான் பாரு கடல் ஓங்கல். அடுத்தது கடல் குகை. கடல் குகை எல்லாமே கடல் அலையினுடைய அறிவினால வரக்கூடியது. இப்போ கடல் அலையினுடைய அறிவிப்புனால ஏற்பட்டதுனால இப்போ இதை புரிஞ்சுன்னா உங்களுக்கு அடுத்தது புரிய ஆரம்பிச்சு. கடல் குகைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாறைங்க கீழ்ப்பகுதியில் அரித்தல் அதிகமாக நடக்கும். இப்படி கீழ்ப்பகுதியில் அரித்தல் அதிகமாக நடக்கும்போது இப்படி பாறை செங்குத்தாக இருக்கிற பாறை
உள்பகுதியில அரைக்கப்படுறதுனால இந்த இடத்துல அரிசிக்கா வரைக்கும் போயிட்டு. அப்ப இது ஒரு புகை மாறி தோட்டம் அடைப்பதுனால அதுக்கு பேர சொல்லுவாரு கடல் புகை. கடல் போய் புரிஞ்சுட்டா உங்க கடல் இருக்கு. முதல்ல பாறையா இருக்கிறத அரைச்சு தூணா உயரமா செல்வத உயர்ந்து அந்த கடல் பொங்கல். அதுக்கப்புறம் அந்த பாறையில திரும்பவும் அரைச்சி 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 மோதி மோதி கடல் அலைகள் மோதி மோதி அடிப்பகுதியில் அரைகள் அரிப்பு அதிகமா இருக்கும். மேல போக போக அதனுடைய விச அந்த அரிக்கிற தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது அரிக்கிறதுனால வேக வேகமா அரிக்கிறதுனால இது உட்புறமாக குளிர்ந்து காணப்படுகிறது. உள்ள அப்படி போயிட்டே இருக்கு, அரிசி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும், புகை மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கடல் புகை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடற்கரையை வந்துட்டா இதோட நிக்கலாம் அரிசல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து அலைகிறதுனால திரும்ப அடுத்தால ஒரு தோற்றம் உண்டாகுது. அது என்ன தோற்றம் அப்படின்னா கடல் வளைவுகள் ஆர்ச். ஆர்ச்சுன்னா நம்ம இங்க திருநெல்வேலி எடுத்துட்டா டவுன் பக்கத்துல ஆர்ச் இருக்கும். அந்த லட்சுமி தேட்டர் பக்கம், லட்சுமி சாரி லட்சுமி தேட்டர்ல ரத்னா பார்வதி தேட்டர் அந்த தேட்டருக்கு பக்கத்துல ஆர்ச் போட்டுப்பாங்க. அப்படி வளைவு கல்யாண வீடுகள்லாம் அப்படி ஆர்ச் அமைச்சிருவாங்க. வளைவு அப்படின்னா பந்தக்கால் நாட்டு இப்படி போட்டுப்பாங்க, அதுக்கு உள்ளோடி போவாங்க. ஆனால் ஆர்ச் வளைவு அதே மாதிரி கடல் வளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கடல் ஒரு புகையில உண்டாகிற மாதிரி அதே மாதிரி பாறை இருக்கு. இந்த பாறை இப்படி மோதி மோதி அரிச்சு இங்க வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமும் திரும்ப அரிக்கிறதுனால அங்க என்ன உண்டாகுதுன்னா இப்படி ஒரு தோட்டம் உண்டாது. அரிச்சு அங்க தொலையே போட்டுச்சு அடுத்த பக்கத்துக்கு போயிட்டு அடுத்த பக்கத்துக்கு போனதுனால இந்த மேல உள்ளதே ஜாயிண்டா இருக்கும். இங்க ஒரு தூண் மாதிரி இருக்கும், இங்க தூண் மாதிரி இருக்கும். த்ரீ டைமென்ஷன் இப்படி ஒரு தோற்றத்தை உண்டாயிருக்கு. இதை வழி இப்படி அரிசரிச்சு இங்க பொள்ளமாயி அந்த ஊருக்கு போயிடும். இப்படி ஒரு தோற்றம் உண்டாயிருக்கும். இதுக்குதான் கடல் வளைவுகள். கடலாக அறிவினால உண்டாகிற மூன்றாவது தோற்றம் கடல் வளைவுகள். புரியுதா? கடல் வளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிறது. உங்களுக்கு அந்த படத்தை நான் உங்களுக்கு அனுப்பிட்டு பாருங்க, இது புரிஞ்சுக்கு. அடுத்தது இதோட நிற்க போதா கடலால் திரும்ப திரும்ப அரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்படி அரிக்கும் போது என்ன உண்டாகும் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே இங்கே மட்டும் இல்லை, இங்கே வரைக்கும் போதும். இங்கே வந்து அதனுடைய வேகம் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனாலும் இங்கே முதல்ல சீக்கிரமாக அரிச்சிடும், இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அரிச்சு கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா இப்படி இருக்கிற ஆர்ச்சி அதாவது இப்படி இருக்கிற கலை கடல் வளைவு இந்த மேல் பகுதியை அப்படி அரிச்சு 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 மேல் பகுதி அரிச்சு 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 இங்க இப்படி போயிருக்கு. இப்ப என்னாச்சு? இந்த ஆர்ச்சி இது இல்லாம போயிருக்கு. இது இல்லாம போனதுனால இங்க இப்படி ரெண்டு இதா வந்துருச்சு. ரெண்டு தூண் போங்க அமைப்பு நமக்கு இருந்து இதுக்குதான் வேற இருந்தது. கடல் தூண் தூங்குவது தோட்டமளிப்பதா இவ்வாறு கடல் தூண்கள் நினைச்சுக்கிறது. கடல் தூண் கடலுக்குள்ள ஒரு பாறை மட்டும் தூண் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மருள இருக்கிற முளை மாதிரி இருக்கிற பாறை அரைச்சி அரைச்சி கடற்கரையில இருந்து செங்குத்தா போகுது. அதுக்கு மேலே கடல் ஓங்கல் அடுத்த அதே பாறைகள் கீழ்ப்பகுதி அரிக்கப்பட்டு உள்ள புகை மாதிரி போறதுனால அது கடல் புகை. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கடல் புகை மேலும் அரைச்சி 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 அடுத்த பக்கத்துக்கு போகும்போது மேலே இங்கேயும் அங்கேயும் தூண் மாதிரி மேலே ஒரு மறைப்பு இருக்கிறதுனால அது ஆர்ச்சி மாதிரி தோற்றம் கிடைக்குது. அதுக்கு பேர் கடல் வளைவு. அதுக்கப்புறம் மேலே மேலும் அரிக்கும் போது மேலே உள்ள பகுதி அப்படி அரிக்கப்பட்டு மறைந்து போவதால் அங்கே உண்டாகுது கடல் தூண் உண்டாகுது. அப்புறம் கடற்கரை மற்றும் மணல் திட்டு. கடற்கரை மணல் திட்டு அப்படின்னா கடற்கரையில் கடல் அலைகள் வந்து கரையில் போகும் போது அங்கே வந்து என்ன உண்டாகுது மணல் பரப்பை வந்து செய்கிறது உண்டாக்குறது. அங்கே உள்ள படிவுகளை ஏற்படுத்துகிறது. அது கடற்கரை. அது வந்து அந்த மணல் வந்து உயரமாக குமிச்சு வைக்கப்படுகிறது. அந்த கடற்கரையில் மணல் அப்படி மாதிரி அப்படி இருக்கும் படிவுகள் காணும். இதுதான் வேறு கடற்கரை மணல் திட்டு. அது படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலாம். அடுத்து காயல் அல்லது உப்பங்கழி. காயல் அல்லது உப்பங்கழி அதாவது
ஆறு வந்து கடல்ல கலக்கும் போது அந்த கலக்கிற இடத்து பக்கத்துல ஏற்படுகிற அந்த கிளையாறுகளை பிரித்து பிரித்து போகும்போது சில இடத்துல தனியாக சீக்கிரம் பிரிகிறது. அப்படி போகும்போது கடல் பகுதியை கடலை விட்டு தனியாக நினைச்சிருக்கோம். குறிச்சி காணப்படும் நீர் தேர்க்கும் போது காணப்படும் கடல் நீரும் அந்த ஆத்து தண்ணி சேர்ந்த இடத்துல கடல் தனியாக புழக்கப்பட்டு பிரிவுபட்டு காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா பேரு உப்பங்கழிகள் அல்லது காயல்னு பேரு. இதுக்கு உதாரணம் எதை சொல்லலாம் அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் உள்ள சிரிக்கா ஏரி, ஒடிசா மாநிலத்தில் உள்ள சிரிக்கா ஏரி, அடுத்து தமிழ்நாட்டில் பழவேற்காடு ஏரி, இதுதான் அந்த காயல் உப்பங்கழிகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சது எது அப்படின்னா நம்ம தாமிரபரணி எங்கே போய் சேருது, கடலில் எங்கே போய் சேருதுன்னா அந்த புன்னக்காயல். என்ன காயல்? புன்னக்காயல். அந்த பேர் ஊர் பேரே காயல், காயல் வந்து அந்த இடத்துல தான் தாமிரபரணி ஆறு நம்ம வங்காள கடலில் போய் என்ன செய்யுது சேருது. அப்போ அங்கேயும் கண்டிப்பாக என்ன இருக்கும் உப்பங்களி இருக்கும். வாய்ப்பு கிடச்சுன்னா ஃபேமிலியோட போய் என்ன செய்யுங்க பாருங்கள் உப்பங்களிகள். அப்போ காயல் முடிச்சாச்சு. அதுக்கு உதாரணமாக ஒடிசாவில் இருக்க சிலிக்கா ஏரி, தமிழ்நாடு பழவேற்காடு ஏரி. அடுத்த கடற்கரை. கடற்கரை பெரிய மணல் பகுதி, அப்படி நீளமாக இருக்கும். உலகத்திலேயே மிகவும் பெரிய நீளமான கடற்கரை எங்கே இருக்கு அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் புளோரிடா மாநிலம், புளோரிடா அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் உள்ள மியாமி கடற்கரை தான் உலகத்திலேயே மிகவும் நீளமான கடற்கரை. ரொம்ப தூரத்துக்கு நீளமா உள்ள மணப்பரப்பு தான் கடற்கரை. எங்க இருக்கு? அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் காணப்படுகிற மியாமி கடற்கரை. உலகத்திலேயே இரண்டாவது பெரிய கடற்கரை நம்ம பெரிய கடற்கரை தான். நம்ம கடற்கரை என்ன கடற்கரைன்னா சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை. உலகத்தில் உள்ள இரண்டாவது பெரிய நீளமான கடற்கரை சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை. இவ்வளவுதான் மாணவர்களே. இந்த நம்ம காற்றடைப்பு காணவரை காற்றடைப்பு தனி உண்டு, பிறை வடிவ மணல் உண்டு, காற்றடி மண்டல் படிப்புகள் அதில் பார்த்தோம். அடுத்த கடல் அலைகள் அறிவதால் ஏற்படுவது கடல் ஓங்கல்கள், கடற்கூகை, கடல் வளைவுகள், கடல் தூண், கடற்கரை மற்றும் மணல் தீட்டு, காயல் அல்லது உப்பங்கடிகள். இவ்வளோதையும் நம்ம இன்றைக்கு படிச்சுக்கிறோம். இது அவ்வளோதையும் நீங்கள் வீட்டில் வச்சு வாசித்து பாருங்கள். நான் சொன்னதை வீடியோ ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் போட்டு கேட்டு பாருங்கள். அப்புறம் அந்த படத்தையும் நீங்கள் அதில் பார்த்து புரியுதான்னு பாருங்கள். புரியல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப என்கிட்ட கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அப்புறம் அடுத்த வகுப்பில் நம்ம இதுக்குரிய வினா விடையை நம்ம படிக்கும்போது நீனே அந்த வினாவுக்குரிய விடைகளை சொல்லும் அளவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேங்க்யூ.